மதியம் மற்றும் உறுப்பினர்களும் இதை சிறந்த முறையிலே ஏற்படுத்தி வருகிறார்கள். எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை வருடா வருடம் அரசு சார்பிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கும் அதற்கு தகுந்ததான ஒரு நல வாரியங்களை அமைத்து கொடுத்தால் ஊருக்காக ஒழிக்கின்றதான மிகப்பெரிய சமூகமாக விளங்குகின்ற ஆதிசைவ சமூகத்தை முன்வைத்த இந்த அந்தனர் சமூகமும் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கின்றதான ஒரு நல்ல ஏற்பாடுகளை மேலும் மேலும் செய்து எல்லோரும் வளம் பெற வேண்டும் என்றதான ஒரு பெரும் நோக்கத்தை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி என்று சைவம் பெருத்த பூமியாகியது பாரத தேசத்தினுடைய தென்னகம். இந்த தென்னகத்தில்தான் சைவத்தின் முதன்மை அருளாளர்களாக விளங்குகின்ற நாயன்மார்களில் மிக முக்கியமான நாயன்மாராக விளங்குகின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தனது இளம் பிராயத்திலேயே வன்தொண்டராக போற்றி பாடி நமக்கு சைவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் உணர்த்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திரு நட்சத்திரம் ஆடி சுவாதி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதிய நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனிடம் தன்னை அர்ப்பணித்ததான மிகச்சிறந்த நாள். இந்த புனிதமான நாளில் தமிழகத்திலும் பாரத தேசத்திலும் நமது இயற்கையினுடைய வளங்கள் மிகவும் பெருக வேண்டியும் மன மாச்சரியங்கள் இல்லாமல் அனைத்து மக்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சிகரமான நலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றதான ஒரு பெரும் நோக்கத்தை முன்வைத்து நடத்தப்படக்கூடியது ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை. அதிலும் நமது சுந்தரமூர்த்தி நாயனார் சிவன் திருவடியை அடைந்ததான இடம் என்பது சேரநாடு. சேரநாட்டிலே அப்பொழுது ஆண்டிருந்த சேரமான் பெருமானோடு வெள்ளை யானையில் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கைலாயம் சென்றதான ஒரு பெருமையை பறைசாற்றும் வண்ணம் நமது கோவை மாநாடுகளின் இடையறு பாலத்தில் வீட்டிருந்து அருள் பாலிக்கின்ற அன்னை ஸ்ரீ மூகாம்பிகை அன்னையினுடைய சந்நிதியில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜையை அந்தனர் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே